அன்பு வணக்கம் மணிமாறன் மாணிக்கம் மனுஷிய நம்பிக்கை இருக்கத்தின் ஜெய்சி தலைவர் இன்று ஐந்தாம் தேதி மூன்றாவது மாதம் இருபது இருபத்தி மூன்று சரியா சரி இன்னைக்குள்ள காணொளி இன்னைக்குள்ள தலைப்பு அப்படின்றப்ப அதுக்கு முன்னே வந்து சில தகவல்களை நான் சொல்லணும்னு பார்க்குறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்சி யூ மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்வாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் மேன் அயன் மேன் கேப்டன் அமெரிக்கா தோர் இருக்காங்களா ஸோ இந்த மாரி ஒரு ஹீரோவை ஒரு ஒரு வில்லனை உட்படுத்தி அவங்க வந்து பணம் எடுப்பாங்க சரியா ஒரே படத்தில் ரெண்டு மூணு ஹீரோ கதை இந்த மாதிரிலாம் வரல அதனால் வந்து அதை மார்பல் சினிமேத்திக் யூனிவர்ஸ்ன்னு வச்சாங்க ஸோ நம்மளோட தமிழ் இதில் பார்த்தா எல்சியு லோகேஷ் கனகராஜ் வந்து அவர் ஏன்னு கேட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரம் படம் அதோட சேர்த்து வந்து கைதி ஸோ இந்த மாரி ஒரே படத்தில் ரெண்டு மூணு கதையை கொண்டு வரனால எல்சியு லோகேஷ் சினிமேத்திக் யூனிவர்ஸ் இப்போ எனக்கும் அந்த மாரி ஒரு இது வச்சா சரியாக வரும்னு சொல்லிட்டு நானும் ஒரு படம் கம்பெனியை வந்து தயாரிக்க போகிறேன் எம்எம்சியூ எப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமாறன் கல்ப்ரிச் யூனிவர்ஸ் ஓகேயா எம்எம்சி கல்பிரிட்ஸ் மணிமாறன் கல்பிரிட்ஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா நானும் நிறையா இந்த பண்ணாடை பிக்காளி தக்காளி ஒக்காளி ஃப்ராடு மொழ மாதிரி முடிச்ச வைக்கலாம் கொண்டு வந்து ஒரு ஒரு கதையாக நான் வந்து சொல்கிறப்ப அந்த ஒரு ஒரு இதுலேயும் வந்து ரெண்டு மூணு பிக்காளி ஒக்காளி தக்காளி இதுலாம் சேர்த்து போடுறப்ப எனக்கும் அந்த மாரி ஒரு யூனிவர்ஸாக இருந்தால் சரியா இருக்கும்னு பார்க்குறேன் சரி இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோன்னா இவர் தான் ஆ நல்லா பார்த்துக்குங்க சோதிநாதன்

கட்சி த அவர் உள்ளுக்குள்ளவங்களே மயக்கால் உள்ளவங்களே வேற ஒரு கட்சிக்கு தாவறத்துக்கு இவர் பேசிட்டாருன்னு இவர் ஆறு மாதம் வந்து இடைநீக்கம் செய்யிட்டாங்களா அந்த இதை வந்து அவரோட செக்ரட்டரி ஆர்டி ராஜாவின்னு ஒரு பேர் மொட்டையாக இருப்பாங்களே அவர் சொல்லியிருக்காரு தயவுசெய்து இந்த குப்பை பயில்காடை கதையெல்லாம் கேட்காது ஏன்னா இதே ஆர்டி ராஜா தான் சொன்னால் சொன்னா என்ன சொன்னான்னா நம்ம பிளேடு இருக்கார்ல கைப்பூல் போட்டு ஓடுறா கைப்பிள்ள ஓடுவான் வடிவேலு தம்பி மாதிரி அவனுக்கு எப்படி தான் ஒரு வருஷம் இடைநீக்கம் நானுங்க ஒரு மூணு மாசம் கூட இல்ல திரும்ப போயிட்டு மைக்கோட மீட்டிங்லாம் கலந்துக்கிட்டு இருக்கான் சோ இவனுக்கு வெளியே எப்படி தான் சொல்லுவானுங்க அப்புறம் இவனுங்களே நக்கிக்குவானுங்க துப்பனை எச்சு நக்கிக்குவானா இவனுக்கு கதை வேணாம் சரி அடுத்தது ஒண்ணுன்னா திரும்புவோம் மீண்டும் அரவிந்த் அப்பலசாமி மீண்டும் ஒரு தெலுங்கரா யாருன்னா ஜைட்டோட இந்திய பிரதிநிதி நல்லா கேளுங்க இதை நம்ம பரிசு படுத்திக்க வேணாம் ஏன்னு சொன்னா ஜைட் அவன் விருப்பத்துக்கு தான் வச்சிருக்கான தவிர நம்ம யாரும் கேட்க கிடையாது நம்ம தமிழர்கள் யாரும் கேட்க கிடையாது எங்களோட பிரதிநிதி இவங்க தான் வேணும்னு அது சைட் அவனு கீழே தான் அவன் வச்சிருக்கான் நம்ம அவனை பிரதிநிதி நம்மளும் சொல்ல கிடையாது ஓகே ஸோ நாளிலேருந்து நம்ம சமுதாயத்துக்காக என்ன விஷயத்த செய்யணும் செய்ய போறேன்றதை நான் நாளைக்கு சொல்றேன் ஓகே அதனால இந்த கதையை வந்து நான் நாளைக்கு பேசுறேன் பாத்தீங்களா நான் சொல்லலையே எம்எம்சியூ மணிமாற கல்பிரி யூனிவர்ஸ் ஒரே வீடியோவில் எத்தனை பேர்த்த கொண்டு வரேன் அதுக்கு தான் இந்த மாதிரி யூனிவர்ஸ் ஓகே இப்போ நம்மளோட சோதிநாதன் அதாவது கூமுட்டநாதன் சோதிநாதன் அந்த சோதிநாதனை பற்றி என்னன்னா நீங்கள் நல்லா அந்த சேர்மனை நான் படிக்கிறேன் எனக்கு வந்து அரிமானு ஒரு இயக்கத்தை வச்சுருக்கானுங்க சரி அந்த அரிமா இயக்கத்தை பற்றி முதல் நான் வந்து நாயில் படிக்கிறேன் நீங்கள் பாருங்க இது வந்து நான் ஆன்லைனில் எடுத்தது என்ன போட்டிருக்குன்னா மலேசியா கினியோட இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போன வருஷம் ஓகே பபராப்பா பக்காஸ் பொமிப்பன் எம்ஐசி துபோ என்ஜிஓ பரு கன்தான் எம்ஐசி அதாவது முன்னாள் எம்ஐசியில் உள்ள குப்பைங்கள்லாம் சேர்ந்து இங்கே வந்து ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சிருக்காங்க apa Beberapa bekas pemimpin tertinggi MIC menubuhkan pertubuhan bukan kerajaan NGO baru yang dinamakan sebagai Pertubuhan Amal Transformasi Malaysia Arima. Anda Arima adalah ni artinya orang singkat ke sama Arima. Kedua itu ke kedua itu perlu cakap di zaman macam mana bercakap kepada Malaysia kini ke Presidennya P Tiagarajan, Om Tiagarajan berkata bahawa NGO itu dilancarkan pada 4 November tahun lepas.

ஓகே இந்த காப்பில் என்ன எழுதி தமிழ் கொஞ்சம் படிக்கிறேன் பினாங்கு பட்டவட் இந்தியர் சங்க தலைவரும் இந்திய சமூக நல மறுமலர்ச்சி இயக்கம் அரிமா பினாங்கு மாநில தலைவருமான டத்தோ பெனடிக் ஆசிர்வாதம் அவர்களின் பத்திரிகை அறிக்கை பிரதமர் துறையின் மித்ரா மூலமாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேரடியாக மலேசிய இந்திய சமுதாய பிரச்சனைகளை கையாள வேண்டும் நடப்பு இந்திய அமைச்சரும் துணை அமைச்சரும் இந்திய சமூக பிரச்சனைகளை கையாளும் முறைகள் செயல்பாடுகள் குறித்து இந்திய சமுதாயம் கடுமையான அதிருப்திகளை கொண்டிருக்கிறது முன்னாள் துணை அமைச்சர் டத்தோ எஸ் சோதிநாதனை இந்தியர் விவகாரங்களுக்கான பிரதமரின் சிறப்பு செயலாளராக டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நியமிக்க வேண்டும் ஸோ ஒன்று நிறைய இருக்கு என்னன்னா இந்த அரிமான்றது ஏக்கத்தை வச்சு இந்த முட்டா பேசுங்க இது வந்து முழுக்க முழுக்க ஓம் சேகராஜனோட விளையாட்டு கேம் ஓகே ஸோ பெனடிக்க பேச விட்டு இந்த மாதிரி விளையாட்டுனா அவரை யாரும் கேட்க மாட்டாங்கனே நான் ஒன்னும் அந்த பேனடிக்கு ஃபோன் பண்ணி பேசலை இது தான் பேசணும் என்ன கதைன்னு கேட்கணும் இது பேனடிக் தான் வந்து சோதிநாதனை வந்து அனுவாரோட நமது பிரதிநிதியாக கொண்டு வரன்னு சொல்லி பெனடிக் தான் இந்த இதை வெளியாக்குன மாரி அழகாக செட் பண்ணி ஒரு கேம் எடுத்திருக்காரு நம்ம பாவாட பாவாடராஜன் ஓகேயா ஆனால் எனக்கு முழுக்க முழுக்க தெரியும் எல்லா கருப்பாடுன்னு ஏன்னா இந்த தியாகராஜன் ஓம் தியாகராஜன் வந்து அவனோட சுயநலத்துக்காக எல்லாத்தையும் எப்படி பயன்படுத்துவான் பகடை காயான்றது எனக்கு தெரியும் இது ஆரம்பத்துல எனக்கு தெரியும் ஆனா நான் ஏன் பசாமு பொறுமையாக இருந்தால் ஒரே ஒரு காரணம் என்னோட இலக்கு டெத்தோஸ்ரீ அன்பா இப்ராயம் பார்த்து நம் மக்களோட பிரச்சனையை கொடுத்து நேரடியாக ஒரு வாக்குறுதியை வாங்கணும் எலெக்ஷன் முன்னுக்கு அப்படின்னு ஆனால் இவனுங்க அதை செய்யலை செய்ய விட்டலை ஏன்னா இவனுங்களுக்குள்ளேயே பேசியிருக்கானுங்க நாளைக்கு தேய்ச்சி வந்தால் இவன் நம்மளே போட்டு அடிப்பானோ கேள்வி கேட்பானு இவனுக்குள்ளேயே பேசிக்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக நான் அதை தானே செய்வேன் சரியா இப்போ இந்த சோதிநாதனை நமது பிரதிநிதியா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஓம் சேகரன் இந்த அரிமான்ற சொரிமா இயக்கத்தை வச்சு செய்கிறான் இப்ப நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்ட காலகாலமாக எப்படி இந்த மைக்கா கூட சண்டை போட்டிருப்போம் எவ்வளோ அவங்ககிட்ட நம்ம துப்பு வாங்கியிருப்போம் ஏச்சு வாங்கியிருப்போம் அசிங்கப்பட்டிருப்போம் என்னென்ன அனுபவிச்சிருப்போம் இந்த பக்கத்தான் முக்கியமாக டெத்தோ ஸ்ரீ அன்பாய் பிரேம் பிரதமரை வரத்துக்கு இந்த அஞ்சாடி காரணங்களையும் இந்த கேவல பயல்களை ஃப்ராடு பிக்காளி பயல்கள் வந்து இப்போ உக்காந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கிறது இவனுங்க சொல்கிறத கேட்குறதுக்குமா நம்ம பாடுபட்டோம் ஆனால் காரி துப்பலாம் யார் மேலே டிஏபியில் உள்ள யாருக்கு போய் உரைக்குதுன்னு தெரியாது அது உரைக்கணும் உரைக்கணும் காரி துப்புலாம் போய் அப்படின்னு யாருன்னா இந்த சிவகுமார் வந்து மகான்றது மகா மகனுக்கும் இன்ன வரைக்கும் பதிவு கொடுத்துருக்கேன் இந்த போட்டோவை பாருங்க மகா மகன் இருத்தர் வயசு பையன் இதெல்லாம் வெளியே கொண்டு நீ என்னடா சொல்றது நான் என்னடா கேட்கறதுன்னு இருக்கான ஆனா டிஏபி ஒரு ஆம்பளை இல்ல கேள்வி கேட்க பொய் அப்படி நான் துப்பற காரி அந்த மாதிரி கேவல பயல்களுக்கு டிஏபி ல உறுப்பினர்களுக்கு போய் சேர்த்தேன் ஏன்னா தான் வெக்கமான சூழ்நிலை இருந்துருச்சுன்னா இவ்வளவு விசித்திரம் கொண்டு வெளிப்படையா கேட்டுருப்பானுங்க அவனுக்கு தான் உண்மையான சமுதாயத்துக்கு அக்கறைப்படுறவனுங்க

மணிமன்றம்னு ஒரு என்ஜிஓ தவறு சொல்லிடுச்சா உடனே சரஸ்வதி ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாங்க அதுக்கு பதிலடி நான் போட்டு கிளி கிளின்னு வெளிப்படையா பாலிமனை வரைக்கும் போனேன் ஏன் இதை பற்றி சரஸ்வதி பேசல ஏன் எந்த ஊடகமும் கேட்கல எந்த ஊடகத்துக்கு தைரியம் இல்லையா ஆம்பளங்கள் இல்லையா அன் தெரில இல்லை போல இருக்கு சரியா ஓகே அப்படின்றப்ப பி கேஆரில் வந்து அப்படின்னு நான் துப்பனா இது வெக்காங்கட்டவங்களுக்கு போய் சேரட்டும் யாருக்கு தெரியல குத்தவும் குத்துட்டோம் ஏன்னா இவ்வளோ விஷயத்தை நான் கொண்டு வந்து இன்ன வரைக்கும் யாரும் எதிர்த்து கேட்கல ஏன்னா இதுதான் நம்ம மக்கள் யார் தெரியுமா எந்த கட்சியிலும் இருக்காம நடுநிலையாக இருக்கணுமா என்னமாரி நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளை தான் இவனுங்க கேம் விளையாண்டு அவன் அவன் அரசியலுக்கு வரான் சரியா இப்போ சோதிநாதனை கொண்டு வர போறாங்களா நம்ம கேட்டணுமா சோதிநாதன் கூறுமுட்டைநாதன் இவனெல்லாம் வேணும்னு நம்ம கேட்டோமா இவனுக்காக நம்ம போட்டோம் அப்போ திரும்ப அந்த எம்ஐசியில் காரி துப்பனை இந்த எச்சா பிச்சா சொச்சேலாம் கொண்டு வந்து திரும்ப அந்த பக்கத்தனை இதில் சேர்க்கிறானுங்க யாரே இந்த தியாகராஜன் தியாகராஜனோம் அவன்கிட்ட பணம் இருக்கு சில பேர் என்ன கேட்டாங்கண்ணா அவன் பாருங்க கோயிலுக்கு டொனேஷன் கொடுத்தா அவன் மாலை போறான ஸ்கூல் கூட போடுவாங்க ஏன்னா அந்த கோயிலுக்கு பணம் வேணும் ஸ்கூலுக்கு பணம் வேணும் அதனால வந்து அவங்க அதெல்லாம் பார்க்க முடியாது பரவாயில்ல வாங்கிட்டு போட்டோம் இந்த அல்ல சும்மா அப்படி வந்து சம்பாரிச்சிருப்பான் அரசியல சேராம வாங்கிட்டோம் அவங்களுக்கு ஒரு வழி இல்லை அதனால வந்து அவங்க அந்த பணத்துக்காக வாங்கி தான் ஆகணும் ஆ நானே சொல்றேன் இந்த கோயிலோ ஸ்கூலோ தியாகராஜில் பணத்தை கேளுங்க நன்கொடைய பத்து லட்சமோ ஒரு லட்சமோ கேளுங்க இதுதான் சமயம் அது பிரச்சனை இல்லை ஓகேயா ஆனா பணம் இருந்துட்டாக்கா எல்லாமே செஞ்சிடும் அவன் நினைக்கிறானா நம்மளை அங்கே தான் நம்ம காட்டணும் இப்போ இந்த ஜைட் அமிடி போட்டிருக்கான் திரும்ப ஒரு தெலுங்குற அப்போ என்ன ஒரு எகத்தாளும் அந்த ஜைட் அமைடிக்கு தமிழெல்லாம் இப்போ நம்ம முட்டாளு இப்போ தெரிந்தான ஐயா தமிழுக்காக பேசுகிறேன் ஆனால் ஆனா வெக்கங்கட்ட மானங்கட்ட சூடு சொர்ண தன்மானம் இல்ல தமிழன் ஒண்ணு இருக்கானே தமிழுக்காக பேசுறப்ப கலைமுகில நனைக்கு சிவகுமாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறானே ஐயா தமிழன் தானே நான் தமிழுக்காக பேசுறேன் ஆனால் அவன் தமிழன் தானே ஐயா என்ன இதுதான் நம்பர் தான் எலி அம்மனமா ஓடுதுன காரணம் இல்லாம ஓடாது நரி ஊழ ஓடுதுனா காரணம் ஓடாது சோழிகளை சும்மா ஆடாது ஆனா அண்ணன் தான் மேட்டி செய்யறாரு அதை பத்தி அப்புறம் பேசுறேன் நம்ம தான் இப்ப எம் எம் சி திறந்துட்டுமே மணிமாறன் கல்பிரீட் யூனிவர்ஸ் இப்போ இந்த ஒரு வீடியோவில் இத்தனை கல்பிரீட்ஸை பத்தி பேசியிருக்கேன் ஓகே அதான் சரி இந்த சோதினா அதனை போடுறது ஏத்துக்க முடியுமா சிவகுமாரோட விஷயம் சரஸ்வதியோட விஷயம் இதெல்லாம் சொல்லி ஒன்று வரல கூடிய சீக்கிரம் ஒரு போராட்டத்தை நான் நடத்த போறேன் உன்னாவது போராட்டம் செத்தாலும் பரவாயில்லன்னு அன்வார் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அது கூடிய சிக்க நான் செய்வேன் தன்மானம் உள்ள உண்மையான ஒரு தமிழச்சுக்கு தமிழனுக்கு போகிறது தமிழை மித்த அஞ்சரிகார தமிழம் இல்லை சொல்லல அன்னைக்கு இந்த ஈன ஜாதி தமிழ் இல்லை நான் உண்மையான தமிழன் ஜாதி அதனால் வந்து அந்தமாரி உணர்வு உள்ளவன் என்கூட கூட சேருவான் இல்லாதவன் சேர மாட்டான் ஓகே சோதி நான் அதை நான் முடியுமா திருப்பி ஒரு அரவிந்த் சா அரவிந்த் அப்பளசாமியை போட்டிருக்கான ஒரு தெலுங்கரை முடியுமா உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் தமிழனுக்காக நான் இருக்கேன் நான் தமிழங்களுக்காக பேசுவேன் நன்றி வணக்கம்